ஒரு மகத்தான தலைவர் நம் உள்ளங்களில் இணைந்து ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் எப்போதும் அவர் நினைவு கூறப்படுகிறார். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவர் நினைவு கூறப்படுவார். ஏன் தெரியுமா? மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு அழைத்துச் செல், அவர்களை கட்டமை என்பதை தன் வாழ்க்கையின் இலக்கணமாக எடுத்துச் சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் உலக மக்களின் உள்ளங்களின் கடைசி உயிர்த்துடிப்பு அவரிடம் எப்போதும் இருந்தது. கண்ணுக்கு தெரியாத திருக்குவளை கிராமம் இன்று உலகத்தின் வரைபடத்தில் பரவலாக பேசப்படுகிறது என்றால் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவரது இன்னுயிர் தோழர் தென்னனும் திருவாரூர் கமலாலய குளத்தில் நீந்தி போவார்கள். இளமை காலத்தில் பாதி தூரத்தை கடக்கிற போது தென்னன் களைத்து போவார். திருவாரூர் தென்னன் அண்மையில் மறைந்து விட்டார். திருவாரூர் தென்னன் பாதி குளத்தை கடைந்து விட்டு கலைஞரிடம் சொல்வார், திரும்பி போய்விடுவோம், என்னால் முடியவில்லை. கலைஞர் சொல்வார், திரும்பி போவதும் அதே தூரம்தான். ஆக திரும்பி போவதற்கு பதிலாக கடக்க வேண்டிய மீதி தூரத்தை கடந்து இலக்கை அடையலாம் என்று சொல்வார். அப்படித்தான் தன் வாழ்நாளில் எதிர்நீச்சல்காரராக, என்னாலும் போராடுகிற போராளியாக, மரணத்தின் போது கூட போராடுகிற போராளியாக உலகத்தில் விளங்கினார் என்றால் கலைஞர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, காயப்பட்ட மொழி, சேதப்பட்ட மொழி, ஒதுக்கப்பட்ட மொழி, புறந்தள்ளப்பட்ட மொழி நம்முடைய அருமை தமிழ் மொழி. அது செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள்தான் காரணம். எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் பேசிய மொழி அல்ல தமிழ் மொழி, அது மக்களின் வாழ்க்கைக்கு இலக்கணம் பேசியது. தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவுநிலைமை, தாய்மைத்தன்மை, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, கலை பண்பாடு பட்டறிவு வெளிப்பாடு, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு பங்களிப்பு, மொழி கோட்பாடு என்ற 11 பண்புகள் இருந்தால்தான் செம்மொழிக்கு உள்ள தனித்தன்மை கிடைக்கும். ஆனால் அந்த 11 பண்புகளை தாண்டி 12வது பண்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காரணத்தால் தான் தமிழ் செம்மொழி என்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறது, அந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. எல்லா எல்லைகளையும் தாண்டி அவரது உணர்வுகள், தன் தாயை எப்படி நேசித்தார், தாயை நேசித்த அவர் பண்பை எண்ணி பார்க்கிற போது கண்களில் நீர் சுரக்கிறது. தாயார் மறைந்து விட்டார், அஞ்சுகம் அன்னையார் மறைந்து விட்டார். கலைஞர் எழுதுகிறார், நான் இலைமுன் அமர்ந்து உணவருந்தும் போதும் அவர் தன் இடுப்பிலே இருந்து அம்புலி பார்த்து குழந்தைத்தனமாய் இருக்கிற போதும் என்னை எண்ணிக்கொண்டே, நான் உறங்கும் போது அவரது இதயம் தாளாட்டிக்கொண்டே இருக்கும், நான் உழைக்கும் போதோ அவரது மூச்சு எனக்கு தெரியும். அவரிடம் நான் கற்றுக்கொண்டது, தாயாரிடம் கற்றுக்கொண்டது, கனிவு, கருணை, எளிமை, இனிமை, பண்பு, பழக்கம், பகைவரிடம் பரிவு காட்டும் தன்மை. என் அன்னை என்னை விட்டு தன் கடைசி மூச்சை விட்டுவிட்டாள். என் அன்னை என்னை விட்டுவிட்டு தன் கடைசி மூச்சை விட்டுவிட்டாள். நான் கதறினேன், அது கடைசி மூச்சல்ல, காணியாகிவிட்ட என் சுவாச பைக்கு அவர் அளித்த உயிர் மூச்சு. அந்த மூச்சை எனக்கு அவர் வழங்கியதால் என்னோடு அவர் கலந்து விட்டார். நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் இருக்கிற இறைவனுக்கு பெயர் தாயும் ஆனவர். எதற்காக அவனுக்கு தாயுமானவன் என்ற பெயர் வந்தது? ஒரு ஏழை பெண் மகவேற்று வழியில் துடிக்கிறாள். காவிரியில் வெள்ளப்பெருக்கு அப்போது போயிருக்கிறது. காவிரி வெள்ளப்பெருக்கில் அந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்காக 108 ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத காலத்தில் அந்த ஏழை பெண்ணுக்கு இறைவனே இறங்கி வந்து தாயுமானவனாக மகப்பேர் வைத்தியம் பார்த்திருக்கிறான். அதனால் அவனுக்கு பெயர் தாயுமானவன். இதயத்தில் கருணையை சுமந்தால் ஆணும் தாயாக முடியும் என்பதற்கு அடையாளம். அப்படித்தான் அவர் அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் தாயாக விளங்கினார். எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவிகள் தேவைப்படுகிறதோ
அப்போது உடனடியாக உயிர் காக்கும் மருத்துவ சேவை பிரிவை 108 ஆம்புலன்ஸை இந்தியாவில் முதல் முதலாக ஏற்படுத்தியவர் கலைஞர் அவர்கள். நிறைய சிந்திக்கலாம். ஒரு பள்ளியில் மாணவர்கள் வரிசையாக வகுப்பறைக்குள் போய் அமர்கிறார்கள். பள்ளி மணி ஒலிக்கிறது. மாணவர்கள் பிரார்த்தனை நேரம் முடிந்து வகுப்பறைக்கு போகிற நேரத்தில் ஒரு ஒற்றைக்கண் உருவம் அந்த வகுப்பறைக்குள் பள்ளிக்குள் நுழைந்து விட்டது. எல்லா மாணவர்களும் அச்சத்தால் அலறி அடித்து ஓடுகிறார்கள். நம் பள்ளிக்கு ஒற்றைக்கண் ராட்சசி வந்துவிட்டால் என்று ஓடுகிறார்கள். ஒரு மாணவன் உற்று பார்த்தான் அந்த உருவத்தை. அந்த பள்ளியில் ஒரு வகுப்பில் படிக்கிற மணி என்ற மாணவனின் அம்மா. அவன் கத்தினான், டே இது நம் மணியோட அம்மா, ஒற்றைக்கண் உருவம். மணி பார்த்தான், அவனோட அம்மா தான். காய்கறிகளை விற்று தன் மகனை பள்ளிக்கு அனுப்புகிற ஏழை தாய். ஏதோ ஒரு ஆர்வத்தில் மகனை பார்க்க அந்த ஒற்றைக்கண் தாய் பள்ளிக்கு வந்துவிட்டார். மணி எல்லா மாணவர்களும் கேலி பேசியவுடன் மணி அவமானத்தில் குலுங்கி போனான். அம்மாவை பார்த்து சொன்னான், எதற்கு பள்ளிக்கு வந்த? உன்னை அம்மானு சொல்லவே வெக்கமா இருக்கு, செத்துப்போ என்றான். அம்மா அழுது கொண்டே போய்விட்டாள். அன்று இரவு முழுவதும் அந்த தாய் உறங்கவில்லை. அதற்கு பிறகு மணி நன்கு படித்தான், வளர்ந்தான், உயர்ந்த பதவிக்கு போய்விட்டான், வெளிநாட்டுக்கு போய்விட்டான். நீண்ட காலம் கழித்து அவன் ஊருக்கு வருகிறான். வெளிநாட்டிலேயே திருமணம் செய்து விட்டான். குழந்தைகள் வந்து விட்டார்கள். பள்ளியில் அவனுக்கு பழைய மாணவர் சங்கத்தில் பாராட்டு விழா நடத்தினார்கள். பாராட்டுக்களை பெற்றான். வெளிநாட்டில் வேலை பார்க்கிற அந்த பெரிய அறிஞனுக்கு பாராட்டு நடந்தது. பாராட்டு முடிந்துவிட்டு அவன் வெளியே வந்தான். இந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் தானே நம்ம வீடு, ஒரு வீடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம்னு எட்டி பார்த்தான். பள்ளிக்கு பக்கத்தில் குப்பை மேட்டில் ஒரு ஓலை குடிசை. அந்த குடிசைக்குள் ஒரு ஒற்றைக்கண் உருவம் கிழிந்த கோரைப்பாயில் கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது. கும் இருட்டு, விளக்கு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அணைகிற நிலையில். உற்று பார்த்தான், அந்த கோரைப்பாயில் படுத்திருந்த உருவம் அவன் அம்மாதான். கடைசி மூச்சை விட்டு கொண்டிருந்தாள். கையில் ஒரு காகிதம், தன் மகனுக்காக எழுதப்பட்ட கடைசி கடிதம். அந்த கடிதத்தை விளக்கு வெளிச்சத்தில் பிடுங்கி பார்த்தான். அவன் அம்மா தன் கடைசி மூச்சை விடுகிற நேரத்தில் மகனுக்கு எழுதியிருக்கிற கண்ணீர் கடிதம். மணியே, என் கண்மணியே, நீ நன்றாக இருக்கிறாயா? இப்படி கேட்கக்கூட எனக்கு உரிமை இல்லை. நீ பள்ளி விழாவிற்கு வருகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். அங்கு வந்து நான் உன்னை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டேன். மகனே, மணியே, நீ எப்போதும் என்னை வெறுக்கிறாய். இந்த அம்மா எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறாள். உன்னிடம் ஒரு கடைசி செய்தி சொல்கிறேன். நீ பிறந்த சில நாட்களில் ஒரு விபத்தில் உன் ஒரு கண் போய்விட்டது. நீ பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு விபத்தில் உன் ஒரு கண் போய்விட்டது. இந்த அம்மா துடித்த துடிப்பு கொஞ்சமல்ல. மகனே மணியே, நான் மருத்துவர்கள் கால்களில் விழுந்து மன்றாடினேன். என் மகன் மணி ஒரு கண்ணோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது, வாழக்கூடாது. அவனுக்கு இரண்டு கண்களும் வேண்டும். அதற்காக என் கண்களில் இரண்டு கண்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் என் உயிரை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மகனே மணியே, என் கண்மணியே, என் கண்ணின் மணியே, என் கண்ணின் மணி ஒன்றை எடுத்துத்தான் உனக்கு பொருத்தி இருக்கிறார்கள். அந்த கண்மணி வழியே இந்த அம்மா எப்போதும் வாழ்கிறாள் உன்னோடு. உன்னிடமிருந்து விடைபெறும் அம்மா. இப்படி எத்தனையோ கண்மணிகள். ஆனால் எல்லா கண்மணிகளுக்கும் கண்மணியாக தன் வாழ்நாள் வரை இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள். இங்கே குறிப்பிட்டார்கள் சகோதரியார் மங்கையர்க்கரசி அவர்கள். அவர்களுடைய குருநாதர் வாரியார் சுவாமிகள். ஆனால் இதே மேடைகளில் தமிழ்நாட்டில் சென்னையில் வாரியார் சுவாமிகளுக்கு தபால் தலையும், கரந்தி உமாமகேஸ்வரனாருக்கு தபால் தலையும், சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் அப்போது மத்திய அமைச்சராக இருக்கிற போது சென்னையில் வெளியிட்டார்கள். ஐந்து பெரும் தமிழறிஞர்கள். அன்பர்களே, செம்மொழி மாநாட்டில் யாருடைய தபால் தலை வெளியிடப்பட்டது? திருப்பனந்தாளாதீனத்தை தோற்றுவித்த தமிழ் பெரும் பேரறிஞராக விளங்கிய குமரகுருபுர சுவாமிகளின் தபால் தலை வெளியிடப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேனோ இல்லையோ, கடவுள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையில் நான் நடந்து கொள்கிறேனா என்பதுதான் முக்கியம் என்று சொல்வார்கள். நம்முடைய
பாராட்டுதலுக்குரிய சகோதரர் அண்ணாலை அமைச்சர் நம்முடைய தயாநிதி மாறன் அவரிடம் அந்த மேடையில் நாம் கலைஞரிடம் கொடுத்த வேண்டுகோள், தபால் தலை வெளியிடப்படுகிறது, கரந்தி உமா மகேஸ்வரனார் தபால் தலையை நாம் பெற்றுக்கொண்டோம், வாரியார் சுவாமிகளுக்கும் தபால் தலை வெளியிடப்பட்டது, தமிழ்நாட்டில் எல்லா தமிழறிஞர்களையும் தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தினார் நம்முடைய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள். அப்போது நாம் கொடுத்த வேண்டுகோள், சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முடக்கப்பட்டு விட்டது திடீரென ஒரு நாள். அப்போது கலைஞர் அவர்களிடம் அந்த வேண்டுகோளை விடுத்தோம். மத்திய கூட்டுறவு வங்கி முடக்கப்பட்ட நாளில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இல்லை. அப்போது தயாநிதி மாணவர்களை மேடையிலே அழைத்து, தம்பி அடிகளார் குறிப்பிடுகிறார், அந்த வங்கியை திறப்பதற்கு ஏற்பாடு செய் என்றார். அது வேகமாக வேலை நடைபெற்றது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றவுடன் கோபாலபுரம் இல்லத்தில் அவரை சந்தித்து, சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஏழை மக்கள் பணம் போட்டிருந்தார்கள், சில தற்கொலைகள் கூட நடந்தது. சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி திறப்பதற்காக உடனடி ஏற்பாடு செய் என்று சொன்னவர்கள் தான் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் உடனடியாக அந்த மத்திய கூட்டுறவு வங்கி கோபாலபுரம் இல்லத்தில் நாம் கடிதம் கொடுத்துவிட்டு இறங்குவதற்குள் சிவகங்கை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் கிளைகள் திறந்துவிட்டன என்ற செய்தி வந்தது. மக்கள் நல கோரிக்கைகளுக்காக அவர் வீட்டுக் கதவை தட்டுகிற போதெல்லாம் தென் மாவட்ட ஜாதிக்கலவரம் பிடித்த போது அங்கு நாம் அமைதி பணியாற்றினோம். உழைக்கும் மக்கள் அவர்களுக்குள் சண்டையிட்டார்கள். பாற்றாளி மக்கள், ஏழை எளிய மக்கள் தாங்கள் தமிழர்கள் என்பதை மறந்து போனார்கள். மார்க்ஸ் சொன்னதைப் போல பிராணிகளின் உலகத்திலே சோம்பேறி தேனீக்களை உழைக்கும் தேனீக்கள் கொன்றுவிடும், அது பிராணிகளின் உலகத்தில். ஆனால் உழைக்கிற மக்களின் உலகத்தில் உழைக்கின்ற தேனீக்களை சோம்பேறி தேனீக்கள் துல்லியமாக தம் உழைப்பின் மூலமே கொன்றுவிடுகள். அப்போது தென் மாவட்ட கலவரங்களுக்கு பிறகு அவரை மதுரை மாநகராட்சி வெள்ளி விழாவிற்கு கலைஞர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர். அப்போது மேயர் குழந்தைவேலு அங்கேயோடு காத்திருக்கிறார். வெள்ளி விழாவுக்கு செல்கிற நேரத்தில் நாம் தென் மாவட்ட கலவரங்களை சந்தித்து அமைதி பணியாற்றிய அறிக்கையை தந்து அதற்காக நிவாரணப் பணிகளை பட்டியலிட்டு தந்தபோது ஏழை மக்கள் வீடு எரிந்து போயிற்று. மேற்கூரை எரிந்த ஏழை மக்கள் குறைவான நிவாரணங்களால் கஷ்டப்படுகிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்தார்கள், போதவில்லை. கலைஞருடன் கோரிக்கை கொடுத்தோம். உடனடியாக வெள்ளி விழாவிற்கு கொஞ்சம் நேரம் தள்ளி வருகிறேன் சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு அங்கேயோடு காத்திருந்த மேயர் குழந்தைகளுடன் சொல்லிவிட்டு அந்த நிவாரணப் பட்டியலில் உள்ள கோரிக்கைகளை எல்லாம் அந்த இடத்திலேயே நின்று கொண்டு நிறைவேற்றினார். ஏறத்தாழ பல கோடி மதிப்புள்ள ஏழை மக்களுக்கான வீடுகள் கிடைத்தது. மக்கள் நல கோரிக்கைகளுக்காக எப்போது அவரை தட்டினாலும், அவர் கதவை தட்டினாலும் உடனே ஆற்றுகிற பணிக்கு ஈடு இல்லை, இணையில்லை, நிறைய சொல்லலாம். இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுகிறது என்றால் 2009 அந்த ஜல்லிக்கட்டு முதல் சட்டத்தை தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றியது கலைஞரின் காலத்தில். அதற்காக நாம் பல முறை அவரை சந்தித்தோம். வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் விருது வழங்கப்படுகிறது நமக்கு. திருவள்ளுவர் விருது வழங்கப்படுகிற நேரத்தில் நாம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு தடை செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது, அது நடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்த போது கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்திலே உரையாற்றினார். நான் அடிகளாருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கினேன், அவர் மகிழ்ச்சி அடைவார், பெருமைப்படுவார் என்று நினைத்தேன். ஆனால் அதை விடுத்துவிட்டு அவர் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு நடைபெற வேண்டும், அதற்கு ஆவண செய் என்று என்னிடம் கோரிக்கை தந்திருக்கிறார். இந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். இப்படி எந்த மக்கள் நலப் பணிக்கும் அவர் ஆற்றுகிற பணிக்கு ஈடு இல்லை, இணையில்லை. அண்மையில் நாம் அமெரிக்கா சென்றிருந்தோம். அப்போது இங்கே நாடாளுமன்றத்தின் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நேரம். அப்போது நாம் ஆபிரகாம் லிங்கனின் நினைவகத்தில் நின்றோம். ஆபிரகாம் லிங்கன் நினைவகத்திற்கு கீழே ஒரு வாசகம், ஆட்சி அதிகாரத்தை கருணையினால் அன்றி இவர் வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை என்ற வாசகம். அந்த வாசகத்தை வாசித்தவுடன் நம் நினைவுகளில் கலைஞர் அவர்கள்தான் எதிரொலித்தார். கெட்டிஸ்பர் கல்லறையிலே ஆபிரகாம் லிங்கன் உரையாற்றுகிறார். எங்களைப் போல நீண்ட நெடியும் நேரம் உங்களை வசியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் பேசவில்லை. அவர் உள் ஆன்மா பேசியது. எப்படி பேசினார்? 270 வார்த்தைகள் கொண்ட பேச்சு. ஒளிப்பெருக்கியை சரி செய்வதற்கு முன்பு அவர் பேச்சை முடித்து விட்டார். புகைப்படக்காரர்கள் புகைப்படம் எடுப்பதற்கு முன்பு அவர் பேச்சை முடித்து விட்டார். 270 வார்த்தைகள். ஆனால் அந்த வாசகம் இன்றைக்கும் உலக அரங்கத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க உரையாக அமைந்தது. ஆபிரகாம் லிங்கன் உரை, கெட்டிஸ்பர் உரை, மனிதகுல சமத்துவத்துக்கான போராட்டத்தின் வெற்றி. அந்த அரங்கத்திலேதான்
ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்றுகிறார். எங்கே லிங்கனின் நினைவகத்திலே எப்போது? இப்போது 50 ஆண்டுகளுக்கு முன்பு உரையாற்றுகிறார். அவர் ஆற்றுகிற அந்த உரையின் பெருக்கு எனது கனவு என்று ஆற்றுகிறார். மனிதகுல சமத்துவம் இன்னும் கிடைக்கவில்லை. அமெரிக்காவில் நாங்கள் ஒரு மோசமான காசோலையை பெற்றுவிட்டோம். மனித குலத்திற்கான விடுதலை தேவை என்று ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்றுகிறார். இப்படி உரைப்பெருக்குகளை காலமெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டு மேடைகளில் பேரறிஞர் அண்ணா உரையாற்ற முடியாத காலம் இருந்தது. கல்லூரிகளில் அவர் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட காலம் இருந்தது. தடைகளை தாண்டி அண்ணாவை பேச அழைத்து போனார்கள் கல்லூரி மாணவர்கள். அண்ணாவுக்கு மேடையில்தான் தலைப்பு தரப்படும். தரப்பட்ட தலைப்பில் மேடையில் அண்ணா பேசுவார், மணிக்கணக்கில் பேசுவார். ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் இருந்தாலும் அவரது பேச்சு ஆற்றொழுக்காய் இருக்கும். அன்றைக்கு அண்ணாவுக்கு மேடையில் தலைப்பு தருகிறார்கள், நல்ல தீர்ப்பு என்று பேசு. அண்ணா பேச தொடங்குகிறார், நான் வீட்டிலிருந்து புறப்பட்டேன் இந்த கல்லூரிக்கு பேச வருவதற்கு. என் மனைவிக்கு உடல்நலம் இல்லை. மனைவி சொன்னார், இன்றைக்கு பேச போக வேண்டாம், எனக்கு உடல்நலம் இல்லை. அண்ணாவின் மனைவி. அண்ணா சொல்கிறார், மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் போய்த்தான் தீர வேண்டும். நீ கொஞ்சம் பொறுத்திரு, மாலையில் உன்னை நான் மருத்துவமனைக்கு கூட்டிப் போகிறேன் என்று அண்ணா ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டார். இது தன் மனைவி உடல்நலமில்லை என்பது என்பதால் என்னை பேச போக வேண்டாம் என்று என் மனைவி எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. அண்ணாவுக்கு மேடையில் தரப்பட்ட தீர்ப்பு. அண்ணா சொல்கிறார், என் மனைவி உடல்நலமில்லாத காரணத்தால் நான் பேச போக வேண்டாம் என்று சொன்னது என் மனைவி உடல்நலமின்மையின் காரணமாக எனக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதை தாண்டி நான் கல்லூரிக்கு பேச புறப்பட்டேன். ரயில் நிலையத்திற்கு வந்தேன். நான் சென்ற நேரத்தில் ரயில் வரவில்லை. பலரும் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் சாபம் கொடுத்தார்கள், பாழாய்ப்போன ரயில் இன்னமும் வரவில்லையே. இது ரயிலின் தாமதத்திற்கு அங்கு காத்திருந்தவர்கள் வழங்கிய நல்ல தீர்ப்பு. சிலர் ரயிலை விட்டுவிட்டார், ரயில் வந்தது. சிலர் ரயிலை பற்றி கொண்டார்கள், தொற்றிக் கொண்டார்கள், இடத்தை பிடித்து கொண்டார்கள். சிலரால் ரயிலை பிடிக்க முடியவில்லை. ரயிலை பிடிக்க முடியாதவர்கள் சொன்னார்கள், பாழாய்ப்போன ரயில் நம்மை விட்டுவிட்டு போகிறதே என்றார்கள். இது அவர்கள் இயலாமைக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதை தாண்டித்தான் நான் இந்த கல்லூரிக்கு பேச வந்தேன். இந்த கல்லூரியில் நான் பேசவே கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் எனக்கு நெடுநாளாய் தடை விதித்திருந்தது. இது கல்லூரி நிர்வாகம் என் பேச்சின் மீது வழங்கிய நல்ல தீர்ப்பு. இதையெல்லாம் தாண்டித்தான் என் மாணவர் பட்டாளம் என்னை பேசித்தான் தீர வேண்டும் என்று இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறது. இது என் மாணவர்கள் என் பேச்சுக்கு வழங்கிய நல்ல தீர்ப்பு என்றார். காலையில் பேசுகிற அண்ணா நள்ளிரவு பேசுகிறவரை கூட்டம் கேட்கும். அந்த அண்ணாவின் அடுத்த வழித்தோன்றலாய் சமகாலத்தில் தோன்றிய கலைஞர் அவர்கள். இப்போது நான் பட்டியலிட்டது உலக புகழ்பெற்ற உரைகளில் சில உரைகள். ஆபிரகாம் லிங்கனின் கெட்டிஸ்பர்க் உரை, ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங்கின் எனது கனவு என்ற பேருரை, இது மனிதநேயத்தின் மணிமகுடங்கள். அண்ணாவின் உரை எல்லா உரைகளும் மனிதத்தின் மணிமகுடம். ஆனால் 15 சட்டமன்ற உறுப்பினர்களாக தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திற்குள் நுழைந்த அன்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதல் ஆற்றிய உரை, சட்டமன்றத்தில் ஆற்றிய பேருரை உலக வரலாற்றில் ஏழை விவசாய பெருமக்களுக்கு எவரும் ஆற்றாத உரை. நங்கவரம் பண்ணையின் உரையை அந்த கன்னி பேச்சு, கனிந்த பேச்சு, அதுதான் பின்னாளில் உழவர் சந்தை உருவாகிற வரை, நிலச்சீர்திருத்த சட்டம் கொண்டு வரும் வரை, எல்லா ஏழைகளுக்கும் நிலம் வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் இதயத்தின் ஆன்மாவில் ஏற்படுத்தியது. நங்கவரம் பண்ணையை பற்றி கலைஞர் அவர்கள் ஆற்றிய உரை காலம் முழுவதும் என்றும் நிலைத்திருக்கும். வரலாற்று ஆவணங்களை பேணி பாதுகாப்பதில், மொழி பண்பாட்டை பேணி பாதுகாப்பதில், தமிழர் நாகரிகத்தை உயர்த்தி பிடிப்பதில், மனிதர்களை மதிப்பதில், அரவணைப்பதில், அன்பு தோழமை காட்டுவதில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் என்றும் மக்களின் மனங்களில் நிறைந்து நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, தஞ்சை பெரிய கோவில் 1000 ஆண்டுகால வரலாற்று பெருமையுடைய கோவில். கல்லெல்லாம் பேசும் பொற்சிலைகள், மண்ணெல்லாம் விண்முட்டும் கோபுரங்கள், வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்கள். ராஜராஜனுக்கு மகத்தான பங்களிப்பு உண்டு. எப்படி? அவன் தன்னுடைய தலைமை, தன்னுடைய ராஜராஜன் என்ற பட்டத்தை அந்த கோவிலை உருவாக்கிய தலைமை தச்சனுக்கும் தருகிறான். அந்த கோவிலின் கடைநிலை ஊழியன்
இறைவன் இறைவி ஆடைகளை தூய்மை செய்பவனுக்கும் தன் ராஜராஜன் என்ற பட்டத்தை தருகிறான். சமத்துவ பெருநோக்கில் எல்லோரையும் ஒக்க பார்க்கிறான் ராஜராஜன். ஒரு நாள் கோவிலுக்கு வருகிறான். சில விளக்குகள் எரிகிறது, சில விளக்குகள் அணைந்திருக்கிறது. ராஜராஜன் கோவிலில் அதிகாரியை கேட்கிறான், ஏன் விளக்குகள் எரியவில்லை? கோவில் அதிகாரி சொன்னார், இந்த விளக்குகளுக்கு நெய் தர வேண்டியவர் நெய் தரவில்லை. யார் தருவார்கள்? செல்வச்சீமான்கள் தருவார்கள், பணக்காரர்கள் தருவார்கள். இனிமேல் அவர்களிடம் நீங்கள் நெய் கேட்க வேண்டாம். பிறகு என்று கேட்டார் கோவில் அதிகாரி. பிறகு என்ன செய்வது? கோவில் விளக்குக்கு கோவில் அதிகாரி கேட்டார். ராஜராஜன் சொன்னார், இனிமேல் நீங்கள் நெய் கேட்க வேண்டாம், செல்வந்தர்களிடம் பசுமாடுகளை கேளுங்கள். அதை நாம் என்ன செய்வது? பசுமாடுகளை எல்லாம் ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்து விடுங்கள். அவர்கள் கோவில் விளக்குக்கு நெய் தரட்டும், மற்றவற்றையெல்லாம் அவர்களே வைத்துக் கொள்ளட்டும். ஏழை விட்டு அடுப்புகளும் எரிய வேண்டும், கோவிலின் விளக்குகளும் எரிய வேண்டும் என்று சொன்னான் ராஜராஜன். ஒரே நேரத்தில் இரண்டு திட்டங்கள், கோவில் வாசலில் பசுமாடுகள் வருகிறது, ஏழை உழவர்கள் பெற்றுப்போகிறார்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ராசராசன் வருகிறான். பிரகாசமாய் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிற கோவிலில் ஒருபுற விளக்குகள் அணைந்திருக்கிறது. ராஜராஜன் கேட்டான், ஏன் அந்த ஒரு பகுதியில் சில விளக்குகள் எரியவில்லை? இதற்கு நெய் தர வேண்டியவன் தரவில்லை. யார் அவன்? கணக்கைப்பார், எழுபத்தூரை சேர்ந்த மாராயன் என்பவன். ஏன் தரவில்லை? ஒரு வாரமாக அவனிடமிருந்து நெய் வரவில்லை. ராஜராஜனே புறப்பட்டு விட்டான் எழுபத்தூர் நோக்கி. மாராயன் வீட்டு முன்பு நிற்கிறான். மாராயா வெளியே வா, படைகளோடு ராஜராஜன் நிற்கிறான். மாராயன் வரவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாராயனின் மனைவி வருகிறாள். மாராயனின் மனைவி வந்து விழுந்து விழுந்து வணங்குகிறாள் ராஜராஜன். எங்கே உன் கணவன் என்கிறாள். அவன் உன் பெயர் என்ன என்று கேட்கிறான். வரகுணால் என்கிறாள். உன் கணவன் எங்கே? மாராயன் எங்கே என்று ராஜராஜன் கேட்டான். வரகுணால் சொன்னால், கண்ணீர் வடித்து சொன்னான், என் கணவனும் நீங்கள் தந்த 42 பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய்விட்டது. அப்போது காவிரி ஆற்றில் வெள்ளம் போயிருக்கிறது. காவிரி ஆற்று வெள்ளத்தில் 42 பசுக்களும் கணவனும் போய்விட்டார் என்றவுடன் ஊரை திரும்பி பார்த்தான் ராஜராஜன். ஆமாம் என்றார்கள். எப்போது போனார்கள் வெள்ளத்தில்? ஒரு மாதம் ஆயிற்று. இப்போது ராஜராஜனுக்கு பொறி தட்டியது. உன் கணவன் வெள்ளத்தில் போய் பசுமாடுகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு ஒரு மாதம் ஆயிற்று. நீ 3 வாரம் நெய் கொடுத்திருக்கிறாய், இந்த ஒரு வாரம் மட்டும் நெய் தரவில்லை. இந்த 3 வாரம் எப்படி நெய் கொடுத்தாய்? வரகுணால் மயங்கி விழுந்தாள். அதை மட்டும் கேட்காதீர்கள் மகாராசா. விடவில்லை ராஜராஜன், சொல்லித்தான் தீர வேண்டும், தயங்காதே, நான் இருக்கிறேன் என்றாள். விக்கி விக்கி அழுது சொன்னாள் வரகுணால், மகாராசா, என் கணவனும் 42 பசுக்களும் காவிரி ஆற்று வெள்ளத்தில் போய்விட்டார்கள். கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்த நான் கோவிலுக்கு நெய் தருவதற்காக இந்த சவளை குழந்தையின் பாலை விற்றுத்தான் 3 வாரங்களாக தாய்ப்பாலை விற்று கோவிலுக்கு நெய் கொடுத்தேன். இந்த ஒரு வாரமாக தாய்ப்பால் வற்றி போய்விட்டது, என்னால் நெய் தர முடியவில்லை என்று மயங்கி விழுந்தான். இப்போது ராசராசனின் கண்களிலே காவிரி வெள்ளம். என்னை விட என் தமிழ்குடி மக்கள் மேம்பட்டவர்கள், இவள் பெயரை கல்வெட்டில் பொறிக்கச் செய் என்று சொல்லிவிட்டு 42 பசுக்களை இவளுக்குத்தா ராஜராஜன் பராமரிப்பான் என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் போனான். அந்த மாமன்னன் ராஜராஜன் எழுப்பிய அந்த கச்சலி கோவில் 1000 ஆண்டு கால வரலாற்று சின்னத்தை மாபெரும் விழாவாக கொண்டாடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர்கள். அவர் வரலாற்று உணர்வு நிறைந்தவர், ஆன்மீக உணர்வு நிறைந்தவர். எதையும் மறுதளிக்காத, இறை நம்பிக்கைக்கு எதிரான திசையில் சிந்திக்காமல் உடன்பட்ட நிலையில் சிந்திப்பவர். அந்த நிலையில்தான் இன்றைக்கு எல்லா எல்லைகளையும் தாண்டி நிறைவாக சொன்னார். அந்த மகத்தான மாமனிதர் மறைந்து விட்டாரா? இல்லை, உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் நிறைந்து விட்டார். புதைகுழியில் மூழ்கிக் கொண்டிருக்கிற நிலையிலும் ஒரு தாய் தன் குழந்தையை வெளியே உயர்த்தி பிடிப்பதைப் போல, பூமிக்குள் புதைந்து கொண்டிருக்கிற தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு மேலே தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதைப் போல தமிழ் மண்ணை காலங்காலமாக சுமந்தவர். இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம், ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் வரிகளிலே சிந்தித்தால், வாட் எவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ் டூ இட் வெல், வாட் எவர் யுவர் லைஃப் ஒர்க் இஸ் டூ இட் வெல், ஏ மேன் சுட் டூ ஹிஸ் ஜாப் சோ வெல் தட் த லிவிங் த டெட் அண்ட் த அன்பார்ன் குட் டூ இட் நோ பெட்டர். ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறார். ஒரு மனிதன் எப்படி கடமையாற்ற வேண்டும்? இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள், மறைந்தவர்கள், இப்போது பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், இனி பணியாற்ற பிறக்க இருப்பவர்கள், எவரும் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்று நிறைவாக பணியாற்றும். அப்படித்தான் ஒரு சகாப்தமாக தன் வாழ்நாளை முடித்திருக்கிறார். அந்த அணையா விளக்கை அடுத்த தலைமுறைக்கு ஏந்தி வருகிறார் அன்புக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள்.
அந்த வகையில் இன்றைக்கு மிகச் சிறப்பாக கலைஞரின் புகழ் என்பது அவர் துதி பாடுவதற்கல்ல, அவர் அடையாளம் காட்டிவிட்ட மொழிப்பணியை, சமூகப்பணியை, மனிதநேயப் பணியை அடுத்த தலைமுறை தொய்வில்லாமல் தொடர்வதற்கு. அப்படி தொய்வில்லாமல் தொடர்கிற அவரை நினைவூட்டிக் கொள்வது இந்த தமிழ்ச் சமுதாயம் புத்துணர்வு பெறுவதற்கு என்ற நிலையிலும் உணர்விலும் உறவிலும் இந்த அரங்கத்தில் நம்மை அன்போடு அழைத்த சேகர் பாபுவுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தயாநிதி மாறனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.